வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானதாக பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரே நேரத்தில் எப்படி நம்ம ரெண்டு மூணு அப்ளிகேஷன்ஸை நம்மளோட இதுவிலையே யூஸ் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், நான் ஒரே நேரத்தில் யூடியூப்பும் பார்க்குறேன், வாட்ஸ்அப்பும் பார்க்குறேன். பார்த்திங்களா, இந்த ட்ரிக்கை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோடனே கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கா, அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணி நம்ம டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் போனோம், பேட்ரி இது பேட்ரி ட்ரிக் போனோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போய் பில்ட் நம்பரை 3 times கிளிக் பண்ணால் 4 steps, 3 steps, 2 steps, 1 step. இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்பர் மோட் ஹேஸ் பீன் எனேபிள். இப்போ டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் நம்ம வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கீழே வந்துருங்க, ரொம்ப கீழே வேணால் இதோ இந்த லேயர் வரைக்கும் வந்துருங்க. இப்போது ரொம்ப கீழே இல்லை, இந்த லேயர் கொஞ்சம் மேலே. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டு பி ரீசைசபிள், அப்புறம் இது எனேபிள் ஃப்ரீடம் விண்டோஸ், இது ரெண்டுத்துமே ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே யூடியூப் லோகோ இருக்குல்ல, யூடியூப் லோகோவை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. கிளிக் பண்ணிட்டோடனே ஓப்பன் இன் பாப்அப் வியூ, இப்போ இது வந்துருச்சு. ஓகே, இப்படி வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு சைஸில் என்லார்ஜ் பண்ணால் கூட என்லார்ஜ் பண்ணலாம், குறைச்சிக்கலாம். எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இது இன்னொரு வாட்ஸ்அப் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓப்பன் இன் பாப்அப் வியூ, இதையும் கிளிக் பண்ணால் இதுவும் வந்துடும். ஒரே நேரத்தில் நான் ரெண்டு யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவாக ஃபேஸ்புக் இல்லை க்ரோம் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த பார்த்திங்கனா இதையும் கிளிக் பண்ணலாம், ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கோம். நான் இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்க, இல்லை சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பில்ட் நம்பரை ப்ரெஸ் பண்ணினே இருங்க. டெவலப்பர் மோட் ஹேஸ் பீன் எனேபிள்னு வர வரைக்கும் ப்ரெஸ் பண்ணினே இருங்க. சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் போனால் கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருந்துச்சு, இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. டெவலப்பர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா கீழே வந்துடுங்க ஃபுல்லாக. இப்போ கொஞ்சம் மேலே போங்க. இதே போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டு பி ரீசைசபிள், எனேபிள் ஃப்ரீடம் விண்டோஸ், இது ரெண்டும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணோம், இந்த ஆப்போட லோகோவாக இருந்தாலும் ஓப்பன் இன் பாப்அப் வியூ. இப்போது அடுத்தது செட்டிங்ஸு, எந்த ஆப் வேணாலும் பண்ணலாம். இது இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா குறைச்சிக்கலாம், இதையும் குறைச்சிக்கலாம். மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். யூடியூபையும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் பண்ணினே இருக்க கூட வராது, அதை கிளிக் பண்ணால் கூட வந்துடும் ஓப்பன் பாப்அப் வியூ. அதே மாதிரி இதையும் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இங்கேயும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த ஒரே நேரத்தில் எப்படி நம்ம ஸ்க்ரீன்லேயே நிறைய ஆப்ஸ்லாம் மல்டி ஆப்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Thank you for watching.